கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. திவ்யமான திருமகளுடைய திவ்ய திருநாமங்களுடைய திவ்ய அர்த்தங்களை வாரந்தோறும் திவ்ய தம்பதிகளினுடைய தயையினால் அனுபவிச்சென்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 15வது திருநாமம் சுதா அப்படிங்கிற திருநாமம். போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் ஸ்வதா அப்படிங்கிறது. ஸ்வதான்னா தன் இச்சையினால எம்பெருமானுடைய திருமார்பில அமர்ந்திருக்கக்கூடிய பிராட்டி எப்பொழுதுமே எம்பெருமானை விட்டு பிரியறதில்லை, பிரளய காலத்துல கூட பிரியறதில்லை. இப்படி அவ பிரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்கள்ல ஒரு காரணத்தை இன்றைய திருநாமத்தினுடைய அர்த்தத்துல நாம் பார்க்க போறோம். சோழ நாட்டுல ரொம்ப பிரசித்தமான திவ்ய தேசம் திருவிண்ணகர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புலியப்பன் கோவில். இந்த க்ஷேத்திரத்துக்கு துளசி வனம் அப்படின்னு பேரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மார்க்கண்டேய மகர்ஷி இந்த துளசி வன க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். மார்க்கண்டேயர் எவ்வளவு மகிமையுடைய மகர்ஷி அப்படிங்கறத போன திருநாமத்துல பார்த்தோம். பிரளய காலத்துல எம்பெருமானுடைய தசை எப்படி இருந்தது அப்படின்னு நேர்ல போய் பார்க்க விரும்பி அவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி எம்பெருமானும் காண்பிச்சு கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்பேற்பட்ட மகரிஷி இப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ஆசையாம், பிராட்டிய தனக்கு மகள் போல வளர்த்து அவளை எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாம். அதுக்காக தபஸ் பண்றார். பிராட்டியும் அவருடைய ஆசைக்கு இறங்கி பூமி பிராட்டி பூமாதேவி அவருக்கு பெண்மணியாக கிடைச்சாள். அவளுக்கு வசுமதி அப்படின்னு பேர் வச்சு இவர் வளர்த்துண்டு வரார். வசுமதி இப்ப ஒரு சிறுமியாக இருக்கா. அந்த சமயத்துல ஒரு நாள் மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய திருமாளிகைக்கு ஒரு கிழவர் வந்து சேர்ந்தார். கிழவர்னா பயங்கர கிழவராம், முழுசா நரச்ச முடியோட, கையில கோலோட, வாயில பல்லே இல்லாம குடுகுடுன்னு ஆடிண்டு ஒரு கிழவர் வந்து சேர்ந்தார். அந்த கிழவரை பார்த்த உடனே உபச்சாரம் பண்ணி உக்காத்தி வச்சாராம் மார்க்கண்டேய மகர்ஷி. பெரியவர் வந்திருக்காரே, நம்மளுடைய பெண்ணை கூப்பிட்டு சேவிக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சார். வசுமதி அப்படின்னு கூப்பிட்டாராம் பெண்ணை. வந்து பெரியவரை சேவிமா அப்படின்னாராம். குழந்தை வந்து சேவிச்சுட்டு உள்ள போயிட்ட. இவ போன உடனே மார்க்கண்டேய மகர்ஷி சொன்னார், என்னுடைய பெண் இவள், இவளுக்கு வலவீசி ஒரு வரனை தேடின்னு இருக்கேன், நல்லதா ஒரு வரன் கிடைக்கணும் அப்படின்னு தேடின் இருக்கேன் வலவீசி அப்படின்னாராம். உடனே இந்த கிழவர் சொன்னார், நான் கூட வலவீசி ஒரு பொண்ணை தேடின் இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்படின்னாராம். அப்படியா, யாருக்கு, உம்ம புத்திரனுக்கா பௌத்திரனுக்கா அப்படின்னு மார்க்கண்டேய மகர்ஷி கேட்டார். உங்களுடைய பிள்ளைக்கோ பேரனுக்கோ வரன் தேடுறீரோ அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பெண்ணை கொடுக்கலாமாங்கிற எண்ணத்தோட மார்க்கண்டேய மகரிஷி அந்த கிழவரை பார்த்து கேட்டார். கிழவர் சொன்னார், பிள்ளையோ பேரனோ கல்யாணம் பண்ணிண்டாதானே பிறக்க முடியும், அப்படி ஒரு ஏற்பாடு பண்றதுக்காக தான் பெண் தேடின் இருக்கேன் நானு அப்படின்னார். பெண்ணு வலவீசி தேடுறது எனக்காகத்தான், உம்முடைய பெண்ணை கொடுக்கறீரா அப்படின்னு அந்த கிழவர் கேட்டார். கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுதான் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு. அடாடா, இது என்ன வம்புல மாட்டின்ட்டோம் அப்படின்னு நினைச்சார். நேரடியா அவரை பார்த்து என்ன தைரியத்துல ஒரு கிழவர் என்னுடைய சிறுமியான பெண்ணை கேட்கிறீர்
அப்படின்னு அவரை கேட்க முடியல மார்க்கண்டேய மகரிஷியால. எங்கேயான சாபம் கொடுத்துட்டார்னா என்ன பண்றது? இவரோ பெரியவரா இருக்கார், ஏதாவது சித்தி வச்சுண்டு அந்த சாபம் பலிச்சொடுத்துனா நம்மளுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு பயந்துண்டு மார்க்கண்டேய மகரிஷி ரொம்ப யோசிச்சு அழகா யுக்தியா ஒரு பதில் சொன்னாராம். சொன்னார், சுவாமி என்னுடைய பெண் ரொம்ப சின்னவள், அவளுக்கு தளிகை கூட பண்ண தெரியாது, உப்பு சாப்பாட்டுல எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னாராம். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. கிழவர் சொல்றார், உப்பு போட்டே சாப்பிடுறது இல்லை நான், சாப்பாட்டுல உப்பே சேர்த்துக்கிறது இல்லை. சேர்த்துக்க வேண்டாமே, சேர்த்துக்கவே வேண்டாம், உப்பே வேண்டாம் சாப்பாட்டுல, உம்முடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். மார்க்கண்டேய மகரிஷி பார்த்தார், எப்படிடா இந்த கிழவரை சமாளிக்கிறது. சரி சொல்றார், என்னுடைய பெண்ணை கூப்பிட்டு கேட்கிற, உம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இருந்தா அவசியம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு விட்டார். கிழவர் சொன்னார், வாஸ்தவம்தான், கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணினுடைய அபிப்பிராயம் ரொம்ப முக்கியம், அவனை கூப்பிட்டு கட்டாயமா கேளுங்கோ அப்படின்னார். திருப்பி மார்க்கண்டையார் கூப்பிட்டார், வசுமதி இங்க வாமா அப்படின்னார். வசுமதி வந்தா, வந்த உடனே இந்த பெரியவர் வந்திருக்கார், அவரை கொஞ்சம் பாரு, ஏறெடுத்து பாரு, அவ சேவிக்க வரைச்ச ஏறெடுத்து பார்க்கலையாம், சேவிச்சுட்டு உள்ள போயிட்டா பார்க்காமையே. இப்ப மார்க்கண்டையார் பார்க்க சொல்றார், ஏறெடுத்து பார், அவரை பார்த்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமானு சொல்லு அப்படின்னாராம். வசுமதியும் பார்த்தா, பார்த்தா அங்க அழகான ஒரு இளைஞன், தாமரை போன்ற கண்களோடையும் பவளம் போல வாய் போலையும் பீதாம்பரத்தோடையும் அற்புதமா ஜொலிச்சுண்டு நின்னாராம். பார்த்த உடனே வசுமதி சந்தோஷப்பட்டு புன்முறுவலோட சம்மதம் அப்பா அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி போயிட்டாளாம். இவர் பார்க்கிறார் மார்க்கண்டேயர், இந்த மாதிரி ஒரு குடுகுடு கிழவரை, கோல் பிடிச்சிருக்கிற கிழவரை, பொக்கவாய் கிழவரை பார்த்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாளே இந்த பெண், என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தார். இவர்தான் மகரிஷியாச்சே, உடனே அவருக்கு ஸ்புரிச்சுடுத்து, அடாடா இது எம்பெருமானுடைய லீலையாதான் இருக்கணும், நாம் நம்மளுடைய பெண்மணிய எம்பெருமானுக்காகவே வளர்த்துண்டு வரோம், அவள் பிராட்டியினுடைய அம்சம்னு நம்மளுக்கு தெரியறது, அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்து அவள் ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது கட்டாயம் திருமாலாதான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோன்றித்தான். அந்த கிழவரை பார்த்து கை குபிச்சுண்டு கேட்டார், எம்பெருமானே தேவரீர்தானா இது, தேவரீருடைய லீலை தானா இது, அடியேனுக்கு விளக்கணும் அப்படின்னு கை குபிச்சுண்டு நிக்க, எம்பெருமானும் அந்த சமயத்துல சங்கச்சக்கர தாரியாக அவருக்கு சேவை சாதிச்சானாம் சதுர்புஜத்தோட. சந்தோஷப்பட்டார், இப்படி எம்பெருமானே தன்னுடைய பெண்ணை வரிக்க வந்தார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கல்யாணமும் தடபுடலாக பண்ணி கொடுத்தாராம் மார்க்கண்டேய மகரிஷி. இதெல்லாம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே எம்பெருமான் சொன்னார், நான் சொன்ன வார்த்தை சொன்னதுதான், உப்பே போடாம சாப்பாடு சாப்பிடுறேன் இந்த பெண்ணினுடைய கையால அப்படின்னு சொன்னேனே, அதுல எந்த மாறுதலும் இல்லை, உப்பில்லாமையே தளிகைகள் அம்சயப்படப்படும் இந்த திவ்ய தேசத்துல இனிமிருந்து அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டார். அதனால அவர் உப்பிலி அப்பனாக ஆயிட்டாராம் அந்த தினத்திலிருந்து. உப்பிலி அப்பன்னா உப்பே சேர்த்துக்காம ஆகாரம் உண்ணக்கூடிய அப்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா பெரியவர்கள்லாம் இந்த எம்பெருமான உப்பிலியப்பன்னு சொல்றதில்லை, ஒப்பிலி அப்பன்னு சொல்லுவா, ஒப்பே இல்லாதவர், தனக்கு நிகரே இல்லாதவர் இந்த எம்பெருமான். எம்பெருமானுக்கு நிகர் வேற யாரு, அவரேதானே, அதனால தனக்கு நிகரில்லாத ஒப்பில்லாத அப்பனாக இன்னைக்கும் திருவிண்ணகர்ல சேவை சாதிச்சுட்டு இருக்கார். சாதாரணமா தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லாத சாப்பாடு குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவா. குப்பை போலதான் உப்பில்லாத சாப்பாடுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது
உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரம் பண்ணினாராம் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து எம்பெருமானை சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணும் பொழுது இப்படி ஒரு விசாரத்தை பண்ணின்னு இருக்கார். அவருக்கு இந்த கேள்விக்கு பதில் தானே கடச்சொடுத்தான். கடச்ச பதில நம்மளுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக பாசுரமா பாடிட்டு போயிட்டார் திருமங்கையாழ்வார். எப்படி இந்த எம்பெருமான் உப்பில்லாம சமாளிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறதுக்கான பதில் அற்புதமா பாடுறார் ஆழ்வார். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படிங்கிறார். திருவிண்ணகர்னுடைய மங்களாசாசனம் பண்ணும் பொழுது எதை சொல்லி மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார்னு பார்த்தா அன்னைக்கு பார்க்கடலை கடைஞ்ச வரலாற சொல்லி மங்களாசாசனம் பண்றார். இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு? பார்க்கடலை கடையும் பொழுது என்ன வந்தது? முதல்ல நஞ்சு வந்தது, விஷம். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே அப்படிங்கிறார். அந்த நஞ்சை அந்த விஷத்தை நஞ்சுண்டேஸ்வரரான சிவபெருமான் உண்டார். அடுத்தது என்ன வந்தது? விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படிங்கிறார். இந்த விண்ணவர்கள்லாம் தேவர்கள்லாம் அமுதை அமிர்தத்தை உண்டார்கள். அமிர்தம் வந்தது, அதுக்கப்புறமா யாருக்கு என்ன கிடைச்சது? அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படிங்கிறார். பெண் அமுதாகிற லக்ஷ்மி தேவி வந்தா, அவதான் அமுதில் வரும் பெண்ணமுதாம். அதாவது இந்த அமிர்தம், விஷம், அதே போல சந்திரன், கல்பக விருஷம் போன்ற பல பதார்த்தங்கள் கடல்லேந்து வந்தது, அதெல்லாம் வெறும் சக்கதானம். சக்கையா ரெசிடியூவா இருக்கக்கூடியதுதான் முதல்ல வந்துதான். சாரமா ரசமா இருக்கக்கூடிய பதார்த்தம் கடைசியில வந்த பதார்த்தம் என்னதுன்னு பார்த்தா அதுதான் லக்ஷ்மி தேவியாம். பராசர பட்டர் ரொம்ப அற்புதமா சொல்றார், அங்கம் தே மிருது சீத முக்த மதுரோதாரைர் குணைர் கும்பதா க்ஷீராப்தே கிமஜீஷதாமுபகதா மன்யே மகார்காஸ்ததா இந்துக்கல்பலதா சுதா மதுமகா இத்யாவிலாம் வர்ணினாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிம கதம் திவ்யம் வபுர்ணார்ஹதி. ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த குளுமை, வெண்மை, மிருதுத்தன்மை இதெல்லாம் சந்திரனுக்குரிய குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் நிறைய இருந்துதான் பார்க்கடல்ல, சந்திரன் கிட்டேந்தே வாங்கி வச்சுருந்துதான். அந்த குணங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய பார்க்கடலை கடைஞ்ச உடனே இந்த குணங்களுடைய சாரத்தெல்லாம் தன்கிட்ட வச்சுட்டு சக்கைய மட்டும் வெளியில விட்டுடுத்தான். அந்த விட்ட சக்கையதான் இப்ப இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்றான். ஒரிஜினலா சந்திரனுக்கு இருந்த குளுமையோ வெண்மையோ மிருதுத்தன்மையோ பார்க்கடல் தனக்குள்ள சாரமா பிழிஞ்சு வச்சுருத்தோம். பிழிஞ்ச பாக்கியான சக்கைய சந்திரன்னு வெளியில விட்டுடுத்தோம். அதே போல நினைச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையை உடைய கல்பக விருட்சத்தை அந்த தன்மையை சாரமா தனக்குள்ள வச்சுனுட்டு சக்கையா இருக்கக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய சொர்க்கலோகத்துல பார்க்கக்கூடிய கல்பக விருட்சமாக வெளியில விட்டுதான். அதே போலதான் மதுரத்தன்மையை உடைய அமிர்தத்தை அமிர்தத்தனுடைய சாரத்தை தனக்குள்ள வச்சுண்டு சக்கையா இருக்கக்கூடிய அமிர்தத்தை பிழிஞ்சு வெளில விட்டுடுத்தான். இப்படி சக்கத்தன்மையா இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சந்திரனையோ கல்பக விருட்சத்தையோ இல்ல அமிர்தத்தையோ எவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறார்கள்,
இப்ப இருக்கக்கூடிய சந்திரனுக்கே அவ்வளவு மிருதுத்தன்மை அப்படிங்கிறா. கல்பக விருட்சம் அப்படி ஒரு உதாரணத்தோட கொடுக்கறதுன்னு சொல்றா. அதே போல அமிர்தம் அவ்வளவு இனிமையா இருக்கு, இளமைய கொடுக்கறதுன்னு சொல்றா. இதெல்லாம் சக்கை தான், ஒரிஜினல் சாரம் பார்க்கடல்ல இருந்துதான். அந்த சாரமெல்லாம் சேர்ந்தது எது, என்னது, யாரு அப்படின்னு கேட்டா அதுதான் ஸ்ரீ மகாலட்சுமியா. அதனால அவளை அமுதில் வரும் பெண் அமுது அப்படிங்கிறா. அந்த அமுதில் வரும் பெண் அமுதுதான் சுதா. இப்பேற்பட்ட அமிர்தத்தை, அமுதில் வரும் பெண் அமுதை யார் எடுத்துண்டா அப்படின்னு பார்த்தா, அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே அப்படிங்கிறா. எம்பெருமான் தான் அந்த பெண்ணை அனுபவிச்சார், அந்த பெண்ணை சுவைத்தார். இப்பேற்பட்ட அமுதை சுதாவை சுவைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவர் உண்கின்ற உணவுல உப்பு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதனால அவர் உப்பிலியப்பனா ஆனது ரொம்ப சுலபமா போச்சாம். உப்பு இல்லாம சாப்பிடுறது அவருக்கு ஒரு விஷயமாகவே இல்லையாம். ஏன்னா இந்த சுதாவை அவர் எப்பவுமே சுவைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுனால. அதனால எப்படி தேவர்களுக்கு அமிர்தம் எப்பொழுதும் இளமை தன்மையை கொடுத்ததோ, அதே போல இந்த சுதாவாகிற அமுதில் வரும் பெண் அமுது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் இனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது, அதனாலேயே அவரோட எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறத சுவாமி ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார் அடியனுடைய ஆச்சாரியன். சுதா யதா ஸ்வர்க நிவாசி பிஸ்ஸா சந்தீயதே தத் வதியம் சுராணாம் பத்தியேதி மாதா ஜகதாம் கவீந்திரை சுதேதி வர்ணியா சுகதாச்சகாஸ்தி. இந்த திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சால் நாமளும் மனசளவுல இளமையோட இருந்து இனிமையோட இருக்கலாம், அதனால இனிமையான பகவத் கைங்கரியத்துல ஈடுபடலாம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுதாயை நமஹா.